எவ்வளோ உரத்தை நிலத்தில் போட்டாலும் நமக்கு ஏற்ற ஈல்டு நம்ம கொடுக்குற உரம் அளவுக்கு நமக்கு கிடைக்கிறது இல்லை. நம்ம செலவு பண்ணுற பணத்துக்கும் நமக்கு வர்ற ஈல்டுக்கும் டேலி ஆகுதே தவிர நமக்கு லாபம் அப்படிங்கிறதே கிடைக்க மாட்டேங்குது. இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு கிராப்ஸ் கடன், திஸ் இஸ் கௌதம். இப்போது நம்ம காமனாக யூஸ் பண்ணுற உரம் என்னென்ன அப்படின்னு பார்த்தா எல்லாருக்குமே தெரியும், என்பிகே அதாவது யூரியா, பொட்டாசு, சூப்பர். நம்ம யாருமே சூப்பரை டைரெக்டாக அப்ளை பண்ணுறதில்ல, டிஏபி அப்படிங்கிற பேரில் தான் நம்ம எல்லாருமே அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த உரத்தில் ரெண்டு வகையாக இருக்குது, அதாவது மொபைல், இம்மொபைல். மொபைல் அப்படின்னு என்னென்னு பார்த்தா இது ஈஸியாக தண்ணியில் கரைஞ்சிரும், அதே மாதிரி மண்ணுக்குள்ளேயும் நேராக உள்ளே போயிடும். ஆனால் இம்மொபைல் அப்படிங்கிறது நேராக மண்ணுக்குள்ளே போகவும் செய்யாது, தண்ணியோட ஈஸியாகவும் கிடையாது. இப்போ மொபைலுக்கு எக்ஸாம்பிள்னு பார்த்தா யூரியா மட்டும்தான், ஆனால் இம்மொபைலுக்கு எக்ஸாம்பிள்னு பார்த்தா பொட்டாஷாக இருக்கட்டும், டிஏபியாக இருக்கட்டும், இல்லை சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட்டாக இருக்கட்டும், இது மூணுமே இம்மொபைல் ஃபெர்டிலைசர் தான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு இடத்துல நமக்கு தேவையான உரத்தை போட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம உரத்தை போட்டதுக்கப்புறம் அந்த இடம் இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி பச்சை பசேன்னு தான் இருக்கும். அதே மாதிரி நமக்கான உரம் வந்து தண்ணியில் கலந்து மண்ணோட சாரணும், அப்போ தான் நமக்கு ஈல்டு அதிகரிக்கும். இப்போ ஒரு அப்ராக்சிமேட்டாக நம்ம ஒரு 50 கிலோ உரத்தை போட்டுட்டோம், ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி மழை பெய்யுது. மழை பெஞ்சால் நம்ம கண்டிப்பாக வாய்மடைய திறந்து விட்டு தான் ஆகணும். இதில் தண்ணியில் கரையாத உரமும் மண்ணுக்குள்ளே போகாத உரமும் தண்ணியோடு அடிச்சுட்டு வெள்ளை வாய்க்காலில் போயிட்டு நம்ம குளத்தோட கலந்துடும். இதனால தான் நம்ம குளம் எல்லாமே பச்சையாக இருக்குது, நம்ம நிலம் பார்த்தா எல்லோ கலரில் இருக்குது. விலை கம்மியான யூரியா மழை பெஞ்சாலும் மழை தண்ணியோட கலந்து நிலத்துக்குள்ளே தான் போகுது, ஆனால் விலை அதிகமுள்ள டிஏபி, பொட்டாஷ் ரெண்டுமே மழை தண்ணியோட அடிச்சுட்டு குளத்தில் தான் போய் சேருது. டிஏபியோட விலை பார்த்தீங்கன்னா 1300 ரூபா, பொட்டாஷோட விலை பார்த்தீங்கன்னா 800 ரூபாயிலேருந்து 900 ரூபா. இந்த ஃபீல்டை பார்த்தீங்கன்னா தெரியும், உரம் போடுறதுக்கு முன்னாடி பச்சை பசேன்னு இருக்குது, உரம் போட்டு அதாவது ஒரு மலைக்கு அப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா வெளுத்து போயிடுச்சு. இப்போது உங்களுக்கு புரியலனா இந்த அனிமேஷனை பார்த்தா தெரியும், மொபைல் அப்படிங்கிறது டைரெக்டாக உள்ளே போயிடுது, இம்மொபைல் அப்படிங்கிறது ஓரளவுக்கு உள்ளே போகுது, பேலன்ஸ் உள்ளது எல்லாமே தண்ணியோடு அடிச்சுட்டு போகுது. இந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா நம்ம ஒரு முதன்மை நிலை உழவு பண்ணுறோம், அது எந்த கலப்பை வேணும் வச்சு கூட பண்ணலாம். இப்போது நம்ம நாட்டு கலப்பையை வச்சே பண்ணுறோம் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டால், ஒரு தடவை உழுத அப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு மட்டுமே உரத்தை போடணும், அதாவது சாயில் டெஸ்ட் மூலமாக உரத்தை எடுத்து போடணும். இந்த சாயில் டெஸ்ட் மூலமாக நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்னு பார்த்தா, நம்ம மண்ணில் எவ்வளோ நைட்ரஜன் கண்டென்ட் இருக்குது, எவ்வளோ பொட்டாசியம் கண்டென்ட் இருக்குது, எவ்வளோ பாஸ்பேட் கண்டென்ட் இருக்குது அப்படின்னு ஒரு தெளிவான ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். அந்த ரிசல்ட் மூலமாக நம்ம இவ்வளோ உரத்தை வாங்கினா மட்டுமே போதும், இவ்வளோ நியூட்ரியன்ட் நம்ம மண்ணில் ஆல்ரெடி இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அந்த அளவுக்கு மட்டுமே நம்ம உரத்தை வாங்கினா நம்மளோட காஸ்ட்டை கொஞ்சம் மிச்சப்படுத்தலாம். இப்போது ஃபஸ்ட்டு தடவை உழுதுட்டோம், அதுக்கப்புறமா இப்போ நம்ம வாங்கி வச்சுருக்கிற இம்மொபைல் ஃபெர்டிலைசர் பொட்டாசு, டிஏபி, இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு தடவை உழுது அப்புறம் மேலே வீசிட்டு இன்னொரு தடவை உழுதுறணும். இப்போ தெளிவாக சொல்லப்போனால் ஒரு தடவை நல்லா ஆழமாக உழணும், அதுக்கப்புறம் உரம் போடணும், அதுக்கப்புறமா இன்னொரு தடவை உழணும், அதுக்கப்புறம் சமப்படுத்தணும். இந்த 4 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணணும். இந்த அளவுக்கு போவேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபெர்டிலைசர் பிளேஸ்மெண்ட் டூல், அதாவது உரமிடும் கருவி அப்படின்னு ஒரு கருவி இருக்குது, அந்த கருவியில் நம்ம உரத்தை மிக்ஸ் பண்ணி அதில் போட்டுட்டா அதில் உள்ள டியூபு டைரெக்டாக மண்ணுக்குள்ளேயே போய் நம்ம உரத்தை கீழே போட்டுரும், நம்ம எக்ஸ்ட்ராவாக இன்னொரு தடவை உள்ள தேவையில்லை. இந்த ஸ்டெப் எல்லாத்தையும் எப்போ பண்ணணும் அப்படின்னு பார்த்தா நம்ம நடவு நடுறதுக்கு முன்னாடியே இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் நம்ம செய்யணும். இதனால் என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு பார்த்தா, நம்ம உரத்தை வெறும் மேலே போடுறதுனால நமக்கு வெறும் 10% மட்டும்தான் நம்மளோட பிளான்டோட வேருக்கு போய் சேருது, பேலன்ஸ் உள்ள 90% வேஸ்ட்டாக தான் போகுது. இந்த பேலன்ஸ் உள்ள 90%ஐயும் நம்ம மண்ணுக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு தான் இந்த வழியை பண்ணுறோம். இதனால் நம்ம ஈல்டு இன்க்ரீஸ் ஆகுது. இந்த சாயில் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்டெப்பு மூலமாக நம்மளோட ஈல்டை 40-50% அதிகப்படுத்தலாம். இப்போ வெறும் உரம் போடுற, இப்போ மேலே மட்டும் உரம் போடுறோம்ல, அது யூஸாக இல்லை கீழே மண்ணில் அடி உரம் போட்டு போடுறது முன்னாடி வந்து இந்த நம்ம கலப்பை உழவு, நாட்டு கலப்பை உழவு போது ஒரு ஓட்டு ஓட்டிவிட்டு மறு ஓட்டுக்கு விரைச்சி விட்டு மறு ஓட்டு மேலே ஓட்டுவோம். இப்போ இது மேலே ஓட்டு இந்த இப்போ தண்ணி அடிச்சிட்டு போயிடுச்சு, பிரயோஜனம் இல்லை. மாதிரி நான் அன்னைக்கு விரைச்சான், இதில் விரைச்சி திருப்பி அது மேலே ஒரு அடி அடித்தோம்னா ரொட்டேட்டரை பிரச்சனை இல்லாமல் கீழே பறிஞ்சிக்கணும், தண்ணி போனாலும் பிரச்சனை இல்லை, சார்ந்துக்கணும். ஊறி இந்த தண்ணி இந்த உரம் ஊறி இதிலே சாரணும், தண்ணி காஞ்சி வச்சுன்னா சார்ந்துக்கணும்.
அது வரைக்கும் மேலே கிடைச்சுன்னா தண்ணி தானே அடிச்சுட்டு போவேன். அது மாதிரி இருக்கு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கிராப்ஸ் கடனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.